நியூ வே வ்ளாக்ஸ் உடைய ஒரு புதிய வீடியோ இருக்குது. அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் இங்கே பேச போகிற விஷயம் வந்து சைனாவுடைய உளவு கப்பல் கடைசியாக இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டு அம்மன் தொட்டா துறைமுகத்தில் நங்கூரமிடுவதற்கு முடிவு செய்துவிட்டது. சைனாவை பொறுத்த வரைக்கும் இலங்கையுடைய அந்த வேண்டுகோளெல்லாம் அவங்க செவிக்கொள்ளவே இல்லை. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி சைனாவுடைய அந்த கப்பல் வந்து அம்மன் தொட்டா துறைமுகத்தை நோக்கி வந்து இன்றைக்கு காலையில் 10 மணிக்கு அது அந்த துறைமுகத்தில் நங்கூரமிட போகுது அப்படின்ற நியூஸ் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. அந்த உளவு கப்பல் இலங்கைக்கு வருவதற்கு வருவதன் பின்னால் நிறையா அதோடைய பலவிதமான விஷயங்கள் அதில் கட்டாயம் அடங்கியிருக்கு. சைனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒரு கேரக்டர் அப்படின்னா நெய்பர்ஸை பூராமே நெய்பரிங் கண்ட்ரிஸை பூராமே டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு ஹாபியாகவே இருக்குது. யாரெல்லாம் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்கள வந்து ஏதேனும் விதத்தில் ஒரு இடைஞ்சல் பண்ணுறது தான் சைனாவுடைய மெயின் நோக்கமே. கொஞ்சம் சாம்பத்திகமாக பின்னோக்கமாக இருக்கிற கண்ட்ரீஸுக்கு வந்து நிறையா பணத்தை கொடுத்து அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது, அப்படி ஒரு இடைஞ்சல் கொடுக்கறது, இல்லைன்னா இராணுவ ரீதியாக இடைஞ்சல் கொடுக்கறது. இந்தியாவுக்கு சைனா கொடுக்குற இடைஞ்சல் வந்து இராணுவ ரீதியான இடைஞ்சல். பாகிஸ்தானுக்கும் ஸ்ரீலங்கைக்கெல்லாம் சைனா கொடுக்குற இடைஞ்சல் என்னென்னா சாம்பத்திக ரீதியான இடைஞ்சல், அதாவது நிறையா கந்து வட்டிக்கார மாதிரி நிறையா கடனை கொடுக்க வேண்டியது, அவங்களால திருப்பி தர முடியாதுன்னு சைனாவுக்கு நல்லாவே தெரியும். அப்படி திருப்பி தர கூடாது அப்படின்னு எண்ணத்தில் தான் பைசாவும் கொடுக்கறது. கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடங்களை வந்து கபலீகரம் பண்ணுறது, இதுதான் சைனாவுடைய மெயின் வேலை. அந்த ஒரு செயல்னால தான் இன்றைக்கி இப்போ வந்து இந்தியாவுக்கு பக்கத்தில் அந்த அவங்களுடைய ஸ்பை கப்பல், அதாவது உளவு கப்பல் வந்து நங்கூரம் விடுவதை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இலங்கை மாறிப்போனது. கட்டாயம் வந்து சைனாவுடைய நோக்கம் வந்து இந்தியாவின் தென் பிராந்தியத்தை இந்தியாவை வேவு பார்ப்பது என்பதாகத்தான் இருக்கும். அவங்கெல்லாம் ஒன்றும் ஹரிச்சந்திரன்லாம் கிடையாது. அவங்க நாங்கள் வந்து இதுதான் ஸ்பேஸை தான் பார்க்க போகிறோம், அதாவது செயற்கைக்கோளை வந்து ஆய்வு பண்ணுவதற்காகத்தான் அந்த கப்பலை நாங்கள் அங்கே நிப்பாட்டுறோம் ஒரு வாரத்துக்கு அப்படின்னு சொல்ல, அவங்க ஒன்றும் உண்மை விலங்குகளெல்லாம் கிடையாது. கட்டாயம் வந்து அவங்களுடைய பின்னில் உள்ள மெயின் நோக்கம் நம்மளுடைய இந்தியாவுடைய இந்த சவுத் சைடில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள் இருக்குது, அது எப்படியெல்லாம் அதோடைய செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கட்டாயம் வந்திருப்பாங்க. இதில் இந்தியாவுடைய எதிர்ப்புக்கும் சீனாவுடைய அந்த ஆதிக்கத்துக்கும் நடுவில் மாட்டினது ஸ்ரீலங்கா தான். ஸ்ரீலங்காவுக்கு இந்தியாவையும் விட முடியலை, சீனாவையும் விட முடியலை. அதாவது அந்த எந்த நாடு ஹெல்ப் பண்ணலைனாலும் இந்தியா வந்து இலங்கைக்கு வந்து முழுக்க முழுக்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ஏற்கனவே நான் இது சம்மந்தமாக ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். அங்கே உள்ள அந்த சாம்பத்திகமான அந்த 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 மோசமான ஒரு சிச்சுவேஷனில் அந்த இலங்கையால் தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு கட்டமாக தான் இப்போயும் இருந்துகிட்ருக்கு. ஜனங்கள் வந்து பொருளாதார வீழ்ச்சியினால் மோசமான நிலைமைக்கு அங்கே போயிடுச்சு. அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு வந்து அவங்களால முடியலை. சரி, கொஞ்சமாவது கை கொடுப்போம்னு சொல்லி இந்தியா தான் அவங்களுக்கு உண்டான எல்லா ஹெல்ப்பும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. அந்த இந்தியாவுக்கே ஒரு பாதகம் வர்ற மாதிரி ஒரு செயல் வந்து இலங்கை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இலங்கை தள்ளிடுச்சு. ஆனால் இந்த ஸ்பை கப்பல் அங்கே வர்றதுனால இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா, அந்த உளவு பார்க்கறது வந்து மெயினாக அவங்க வந்து இந்தியாவை தான் உளவு பார்க்குறதுக்காக முடிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ சவுத் இந்தியாவில் பல சென்சிட்டிவான பிளேசஸ் வந்து நிறையா இருக்குது. போர்ட்டுகள் இருக்குது, அதாவது சென்னை போர்ட்டு, விசாகப்பட்டினம் போர்ட்டு, தூத்துக்குடி போர்ட்டு, அதுக்கு அங்கிட்டு போனோம்னா கொச்சின் போர்ட்டு, மேங்களூர் போர்ட்டு,
அப்படி ஏகப்பட்ட போர்ட்டுகள் இருக்குது. நம்மளுடைய கொச்சின் ஷிப்யார்டு இருக்குது, கொச்சின் நேவல் பேஸ் இருக்குது, கூடங்குளம் அணுமின் நிலையம், கல்பாக்கம் அணுமின் நிலையம், கண்ணூர் நேவல் அகாடமி, இப்படி பலவிதமான டிஃபென்ஸ் சம்பந்தமான பல விஷயங்களும், அதே மாதிரி சீக்ரெட் மெயின்டைன் பண்ணக்கூடிய பல விஷயங்களும் நம்மளுடைய இந்த சவுத் இந்தியாவில் இருக்குது. பொதுவாக வந்து சவுத் இந்தியா வந்து இந்த அந்நிய சக்திகளுடைய அந்த அட்டாக்கெல்லாம் வராது அப்படின்னு நினச்ச ஒரு இடம், அதாவது சேஃப்டியான ஒரு இடம், ரொம்ப சேஃபான இடம் அப்படின்ற மாதிரி இருந்த அந்த சவுத் இந்தியாவுக்கும் இப்போ வந்து நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நம்மளும் ஆளாக்கப்பட்டுட்டோம். அதாவது சவுத் இந்தியா கூட எதிரி நாடுகளுடைய கண்ணில் இருந்து தப்ப முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம். ஆனால் கட்டாயம் இந்தியா வந்து ராஜதந்திரபரமாக இதை வந்து டீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். சீனா வந்து இல்லை நான் வருவேன் அப்படின்னு கட்டாயம் நீங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாலும் நான் வருவேன் அப்படின்னு வராங்க அப்படின்னா கட்டாயம் அதில் ஏதோ ஒரு 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 சீக்ரசி அதில் கட்டாயம் இருக்கும். இன்னொன்று, அம்மன் தொட்டா துறைமுகத்துடைய கன்ஸ்ட்ரக்ஷன் மொத்தம், அதோடய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மொத்தம் செஞ்சு கொடுக்குறது வந்து சைனா. அதுக்கு எவ்வளோ பில்லியன் டாலர்ஸ் வந்து பில்லியன் அண்ட் ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து சைனா முதல் முடக்கு பண்ணியிருக்கு. அந்த எமௌண்ட்டை வந்து திருப்பி கொடுக்க முடியாமல் ஒரு பெரிய கடனாளியாக இலங்கையும் மாறிப்போச்சு. அப்போ இலங்கைக்கும் சைனாவுக்கும் உள்ள கான்ட்ராக்டில் 99 வருஷத்துக்கு லீஸுக்கு அந்த அம்மன் தொட்டா துறைமுகத்தை சைனாவுக்கு இலங்கை கொடுத்தாச்சு. லீஸுக்கு கொடுத்த இடத்துக்கு அவங்களுடைய ஒரு போர்க்கப்பலோ இல்லை மற்ற கப்பலோ வருவதற்கு இலங்கையோட பர்மிஷன் தேவைப்படுமான்றது வந்து அது ஒரு கேள்விக்குறி தான். அதனால தான் அவங்க வந்து நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்ற மாதிரி அந்த கப்பலை வந்து இப்போ இலங்கை துறைமுகத்துக்கு பக்கத்தில் நெருங்கி வந்துருச்சு. இன்றைக்கு காலையில் 9-10 அது கட்டாயம் அம்மன் தொட்டா துறைமுகத்தில் நங்கூரமிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு செயல்னால் நம்ம சவுத் இந்தியாவில் உள்ள ரொம்ப மோஸ்ட் சென்சிட்டிவான பிளேஸில் எல்லாமே அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவின் பாதுகாப்பிற்கு ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் கட்டாயம் நம்ம இந்தியா கவர்மெண்ட் இதுக்கு ஒரு நல்ல ஒரு வழி, ஏதாவது ஒரு சுமூகமாக தீர்க்கக்கூடிய ஒரு வழி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் இதில் என்ன தெரியுதுன்னா, சாதாரண மனிதனாக இருந்தாலும் நாடுகளாக இருந்தாலும் அதாவது வருங்காலத்தை பற்றி சிந்தனை செய்யாமல் எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும், வருங்காலத்தில் இந்த ஒரு முடிவு நம்ம எடுக்கிறதுனால வருங்காலத்தில் இதில் என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு சிந்தனை பண்ணாமல் யோசிக்காமல் எடுக்கிற முட்டாள்தனமான சில முடிவுகள், அது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கும் அதை அணிஞ்சலாக மாறுன்றதுக்கு வந்து இந்த இலங்கையுடைய இந்த செயல் வந்து ஒரு நல்ல உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த கோத்தபய ராஜபக்ஷே பிரசிடெண்ட்டாக இருக்கிற கோத்தபய ராஜபக்ஷே அவர் அந்த பதவியிலிருந்து விலகிறதுக்கு முன்னாலேயே போன மாதம் 12 இந்த கப்பல், இந்த ஸ்பை கப்பல் வந்து இங்கே நங்கூரம் விடுவதற்கு அவர் பர்மிஷன் கொடுத்துட்டார். இப்போ உள்ள பிரசிடெண்ட் வந்து அதிபர் வந்து ரணில் விக்ரமசிங்கே உண்மையிலேயே வந்து ஜஸ்ட்டு ஒரு அந்த ஒரு அது பதவி மட்டும்தான் அவருக்கு. ஏன்னா அவருடைய கட்சியில் ஒரே ஒரு எம்பி மட்டும்தான் இருக்காங்க, மீதமுள்ள எல்லா எம்பிகளும் இந்த கோத்தபய ராஜபக்ஷையுடைய கட்சியை சேர்ந்தவங்க தான். ஸோ ரணில் விக்ரமசிங்கேக்கு தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க முடியாது. கோத்தபய ராஜபக்ஷா அவங்களுடைய ஃபேமிலி அந்த இப்போ வந்து ஆட்சியில் இல்லைனாலும் அவங்களுடைய கட்சி தான் அங்கே வந்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த கோத்தபய ராஜபக்ஷையுடைய எம்பிக்களுடைய சப்போர்ட்னு தான் இப்போ ரணில் விக்ரமசிங்கே அங்கே ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆகையால் அவங்களால எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத இடத்துல அந்த ஆள் இருக்கார். பொதுவாக ரணில் விக்ரமசிங்கே வந்து இந்தியாவுக்கு ஒரு நண்பனாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான், இந்தியாவுக்கு சாதகமாக இல்லை இந்தியாவை கொஞ்சம் அரவணைச்சு போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஆனால் அவரால் எந்த முடிவும் எடுக்க முடியாத ஒரு கட்டத்தில் அவர் இருக்கார். அவர் இருக்கிறது ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான். அந்த மாதிரி தான் இப்போ இலங்கையோட சிச்சுவேஷன் ஓடிக்கிட்டு இருக்குது. என்னவாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான சென்சிட்டிவான ஒரு விஷயம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, இந்தியா
இந்த எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு சைனா வந்து மறைமுகமாக இந்தியாவை தாக்கியிருக்கு. அதாவது எங்களுக்கும், அதாவது சைனாவுக்கும் இலங்கைக்கும் உள்ள அந்த நல்லுறவை கெடுப்பதற்காக சில நாடுகள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இந்தியாவை மறைமுகமாக சாடியிருக்காங்க. அவன் பாதுகாப்பு அவன் பார்க்கத்தான் செய்வான். அதில் எவனும் அது பேசுகிறதுக்கோ அது அதை வந்து தவறுன்னு சொல்கிறதுக்கோ எவனுக்கும் அதிகாரமே கிடையாது. இந்தியா, இந்தியாவோடைய பாதுகாப்பு இந்தியா பார்க்கத்தான் செய்யும். இந்த ஒரு பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு நடுவில் பாகிஸ்தான் போர்க்கப்பலும் கொலம்போ துறைமுகத்துக்கு வந்திருக்கு. பிஎன்எஸ் தைமூர் அப்படின்ற பாகிஸ்தான் போர்க்கப்பல். இந்த பாகிஸ்தான் போர்க்கப்பல் வந்து பாகிஸ்தானுக்கு இந்த போர்க்கப்பல் கொடுக்கறது வந்து சைனா. அந்த கப்பலும் இப்போ இலங்கை துறைமுகத்துக்கு வந்து நங்கூரமிட்டாச்சு. இலங்கையுடைய கொழும்பு துறைமுகத்தில் வந்து நங்கூரமிட்டாச்சு. அந்த கப்பல் சைனாவிலேருந்து வரும்போது ரெண்டு மூணு கண்ட்ரியில், இந்தோனேஷியா, கொலம்பியா அந்த மாதிரி ரெண்டு மூணு கண்ட்ரிகளில் வந்து இராணுவ பயிற்சியெல்லாம் ஈடுபட்டு பங்களாதேஷில் உள்ள துறைமுகத்தில் நங்கூரமிடுவதற்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்க பங்களாதேஷில். ஆனால் பங்களாதேஷ் கவர்மெண்ட் வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுக்கலை. இலங்கையிட கேட்டிருக்காங்க, இலங்கை ஓகே, இலங்கைக்கு இலங்கைக்கு எந்த தடங்களும் இல்லை. உடனே இலங்கை இப்போ இலங்கையில் வந்து அந்த பாகிஸ்தான் போர்க்கப்பலும் வந்து நிற்கிது. அப்போ இதெல்லாமே வந்து நம்ம கவனமாக பார்க்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்குது. கட்டாயம் இந்தியாவின் தலைவர்கள் ராஜதந்திரபுரமாக என்னென்ன பண்ணணுமோ அந்த காரியங்கள்லாம் பண்ணி எந்த ஒரு அந்நிய சக்தியுடைய மோசமான எண்ணத்தோடு உள்ள அணுகுமுறையும் அழகாக முறியடிப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையில் நம்ம இருப்போம். இது இந்தியாவின் 75வது சுதந்திர தினம். இன்னும் 2-3 நாட்களில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம எல்லாம் கொண்டாட போகிறோம். அந்த நேரத்தில் தான் இவங்கள்லாம் வந்து இந்த அடுத்த கண்ட்ரிஸ் வந்து நம்மளை அச்சுறுத்தும் விதமாக இங்கே கப்பல்களெல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இது எப்படியாக இருந்தாலும் இந்தியாவின் பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதை நம்ம ஒருபோதும் அதை விட்டு கொடுக்க மாட்டோம். கட்டாயம் இதுக்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் இந்த பதிவை நான் இங்கே முடிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி.